ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சந்தோஷம் என் வாழ்விலே. நான் சந்தோஷமா தான் இருப்பேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் துக்கமா இருக்க மாட்டேன், நான் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லா யாருக்குமே கிடைக்காத ஒரு சாக்கியங்க. இந்த உலகம் வந்து மகிழ்ச்சியை தேடி ஓடுது, அதற்கான வழி அதுக்கு தெரியல. ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவன் அதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதை அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சந்தோஷங்கிறது உன்னுடைய தீர்மானத்தில் இருக்கிறது. இட் இஸ் எ சாய்ஸ். ஹாப்பினஸ் இஸ் எ சாய்ஸ். இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நான் மகிழ்ந்து களி கூற கடவோம். ஆமென். இட் இஸ் எ டிசிஷன். இட் இஸ் நாட் எ சிச்சுவேஷன், இட் இஸ் எ டிசிஷன். இது ஒரு முடிவு, இது ஒரு முடிவு பாருங்க. சந்தோஷம் என் வாழ்விலே. சொல்லுங்க, சந்தோஷம் என் வாழ்விலே. அல்லேலூயா. உங்க வாழ்க்கைக்கு நீங்க தான் தீர்க்கதரிசி. யாரோ வந்து ஒன்று சொல்லணும்னு நினைக்காதீங்க. நீங்க எழுத்து தேவ வார்த்தை எடுத்து நீங்க சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக மரித்தா, என் துக்கங்களை இவர் ஏற்றுக்கொண்டார், ஆகையால் சந்தோஷம் என்னுடையதுன்னு சொல்லுங்க. துக்கம்லாம் உங்க வாழ்க்கை விட்டு போக ஆரம்பிக்கும். கவலை கண்ணீரெல்லாம் உங்க வாழ்க்கை விட்டு விலகிறத நீங்க பார்ப்பீங்க. இப்படித்தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க எடுக்க முடியும் பாருங்க. எனக்கான தரித்திரத்தை அவர் சுமந்தார், ஆகையால் நான் ஐஸ்வர்யமா இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஐஸ்வர்யவான்? சொல்லுங்க, நான் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யம் என்னுடையதாக இருக்கிறது. ஆமென். உங்க தலை மேல சாபம் இல்லை, உங்க தலை மேல என்ன இருக்கு? ஏன்னா அவர் தலை மேல முள்முடி வந்துடுச்சு. உங்களுக்காக எனக்காகவும் சாபத்தை அவர் சுமந்தாரு. இப்ப அவர் சொல்றாரு, எப்ப நான் சபிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்தை சுமந்த மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி. எல்லாம் சொல்லுங்க, எனக்காக சாபமாகி. நியாய பிரமாணத்தின் சாபங்களுக்கு அவர் உங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டா, மீட்டு கொண்டா. எல்லாம் சொல்லுங்க, நான் சாபத்திற்கு நீங்களாக்கி என்ன பண்ணிருக்கிறார், என்ன மீட்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, மீட்கப்பட்டிருக்கிறேன். அப்புறம் வேதவசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், அவன் எப்படி இருந்தான், அவன் எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தான், சீமானா இருந்தான், பூமி தாங்க கூடாத அளவுக்கு செல்வனா இருந்தான், முதிர் வயதுலையும் பலனுள்ளவனா இருந்தான், தேவனை அறிந்தவனா இருந்தான், தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்கிறவனாக அவன் இருந்தான், உறவுகளையும் நட்புகளையும் கொண்டாடுகிறவனாக இருந்தான். கடவுள் சொல்றாரு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறச்சாதிகளுக்கு வரும்படியாக அவர் அப்படி ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க உங்க அக்கௌண்ட்ல தேவன் உன்னை ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறாரு, அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம். உங்க அக்கௌண்ட்ல இருக்குது, உங்க கணக்குல சாபம் இல்ல, உங்க கணக்குல ஆசீர்வாதம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சாபம் பிடுங்கப்பட்டிருக்கிறது, ஆசீர்வாதம் உங்கள் தலை மேல வைக்கப்பட்டிருக்கு.